Hello friends, welcome to Mona Ideas. In this video, we will see how to make rava ladu. It is very simple. If you are watching my first time, please subscribe, like, share and video. Now, we will see how to make roasted rava. We will make rava well. That is why I have 2 cups of rava. அப்புறம் அதுக்கு அதே அளவு இப்போ 2 கப் ரவை அப்படினா 1 1/2 கப் இல்லனா 1/2 கப் சக்கரை எடுத்துக்கோங்க அது போக தோல் எல்லாம் நீக்கி ஏலக்காய் குள்ள இருக்குறத மட்டும் நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது போக முந்திரி அப்புறம் உலர் திராட்சை உலர் திராட்சை முந்திரி கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும் ஓகே அது போக நெய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் பண்ணி அப்புறம் நம்ம கடைசியா பால் ஊத்தி உருண்டை பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் பால் ஓகே ஃபர்ஸ்ட் சக்கரையை மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு 4-5 டைம் சுத்தி எடுத்துக்கோங்க பொடி ரொம்ப நைஸா பொடி பண்ண வேண்டியது இல்ல கொஞ்சம் பொடி ஆகற மாதிரி நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வெள்ளை ரவையும் மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு 2-3 சுத்து சுத்தி எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப பர்பர்னு இருக்கும் அதனால நாம ஒரு 2-3 சுத்து எடுத்துக்கிட்டீங்கனா அதுவும் கொஞ்சம் சாஃப்ட் இதாயிரும் பொடியாயிரும் இங்க பாருங்க இந்த மாதிரி பொடியா எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நம்ம ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் ஒரு கடாயில நம்ம ফুল நம்ம குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் வெச்சுக்கோங்க வெச்சிட்டு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க ஒரு 2 கரண்டி நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நம்ம உடைச்சு வச்சிருக்க முந்திரியை இதுக்குள்ள போட்டு சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க அதிகமா தீ அதிகமா வச்சீங்கனா சீக்கிரம் பிரவுன் ரொம்ப பிரவுன் ஆயிடும் சோ லேசா பிரவுன் கலர் வர மாதிரி வதக்கிக்கோங்க வதங்கனதுக்கு அப்புறம் இது முந்திரி நல்லா ஒரு பிரவுனிஷ் ஆனதுக்கு அப்புறம் திராட்சையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம திராட்சை நம்ம இது மாதிரி நெய்ல வறுத்து சேர்த்துக்கலாம் இல்ல வறுக்காம கூட சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு வறுதா பிடிக்காது சோ இந்த ரெண்டு டைப்ல எது வேணா செதிக்கலாம் இப்போ நாம வறுத்து எடுத்தாச்சு வறுத்திட்டு இத ஒரு தட்டல முந்திரி திராட்சை மட்டும் தனியா ஒரு தட்டல எடுத்து வெச்சிருங்க வெச்சிட்டு மீதி அதுல இருக்க நெய் கூடவே கொஞ்சமா நான் நெய் ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க ரவைய ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நெய் நல்லா mix ஆகற மாதிரி ஃபுல்லா கலக்கி கலக்கிக்கோங்க பாருங்க நெய் வந்து எல்லா இதுலயும் படுற மாதிரி நான் கலக்கிட்டேன் கலக்குனதுக்கு அப்புறம் பொடி பண்ணி வச்சிருக்க சக்கரையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் 1 1/2 கப் 2 கப் ரவைக்கு 1 1/2 கப் sugar எடுத்துருந்தீங்கனா அதுல 1/2 கப் மட்டும் போடுங்க அப்புறம் ஸ்வீட்னஸ் பார்த்துட்டு அப்புறம் நமக்கு வேணும் அப்படினா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் 1/2 கப் தான் போட்டுர்க்கேன் போட்டு நம்ம நல்லா mix பண்ணிக்கிறேன் கப் அளவுங்கிறது நம்ம எந்த கப் வேணா எடுத்துக்கலாம் நம்ம வீட்ல இருக்க எந்த ரவை எந்த கப்ல எடுக்கறீங்களோ சேம் கப்ல sugar எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டையும் நல்லா mix sugar-உம் இதுவும் ரெண்டும் mix ஆகற மாதிரி ஒரு 2 minutes நான் இத நான் கலக்கி இருக்கேன் ஓகே இப்போ பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காய் பொடியும் நம்ம போடுறோம் தோளோட போடாம நம்ம இத மட்டும் போட்டோம்னாலே நல்லா இருக்கும் தோளோட போட்டீங்கனா அது சாப்பிடும்போது வாயில இதாகும் சோ தோளை எடுத்துட்டு போடுங்க அதுக்கு அப்புறம் வறுத்து வச்சிருக்க முந்திரி இது கூட போடுங்க அது போக மறுபடியும் ஒரு கரண்டி நெய் போடுங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம இந்த மாதிரி mix பண்ணிக்கலாம் mix பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் பாத்தீங்கனா ஒரு புடிப்பாகணும் ரொம்ப ரொம்ப பளபளன்னலாம் புடிப்பாகற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எளியில எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சமா அதுல பால் ஊத்தி ஒரு சைடா வெச்சுக்கோங்க நான் ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன் பண்ணிட்டு கொஞ்சமா பால் ஊத்தி ஒரு சைடுல நல்ல பால் சூடா இருக்கணும் ரவையும் நமக்கு சூடா இருக்கும் சோ இந்த மாதிரி ரெண்டு சூடான டைம்லயே நம்ம உருண்டை குடிச்சறணும் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பால் ஆட் பண்ணுங்க கொஞ்சம் ரவைக்கு கொஞ்சமா பால் ஆட் பண்ணி உருண்டை புடிங்க இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் புடிச்சு வெச்சுக்கலாம் பாருங்க எவ்வளவு ஈஸியா உருண்டை புடிக்க வருதுன்னு பால் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வர மாதிரி நல்லா ஊத்தியே நீங்க பிடிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை இதை 4 days வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பா இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறத எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன்
ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ஆடி 18 இந்த ரவா லட்டு ஸ்வீட் செஞ்சு எல்லோரும் சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.